சரிண்ணா சப்பாத்து எப்படி அடுக்கி வச்சிருக்கேன் வந்து வணக்கம் ரவளே ஜால்பானத்திலிருந்து தவகிறேன் இன்றைக்கு நாங்கள் எந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் வேண்டாம் கொழும்புல இருக்கிற பெட்டால இருக்கிற மெல்வத்த வீதிக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த மெல்வத்த வீதியில் பார்த்தீங்கன்னாடா கிணக்க சப்பாத்து கடை பேக் கடைன்னு சொல்லி அந்த கிணக்க கடையில் இருக்கு அந்த லெதர் ஐட்டங்கள் விற்கிற கடை அதில் வந்து மலிவான சப்பாத்துகள் எல்லாம் இருக்குது அதே மாதிரி இலங்கை சப்பாத்து வெளிநாட்டு இம்போர்ட் சப்பாத்து எல்லாம் இருக்குது எப்படியான கடையில் இருக்குன்னு அவங்களை காட்டப்படுறேன் வாங்க போய் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொழும்பு பெட்டாக்கு வந்திருக்கிறேன் இந்த பெட்டால இருக்கிற மெல்வத்த வீதியெலாம் பார்த்தீங்கன்னா கூடுதலாக வந்து சப்பாத்து கடையில் எல்லாம் இருக்குது பாருங்க இதான் மெல்வத்த வீதி இதில் கூடுதலாக ஃபுல்லாக சப்பாத்து கடையில் இருக்கு இல்லை மலிவான சப்பாத்து கடையில் இதெல்லாம் எவ்வளோ ஐயா இந்த சுவர் 1800 ரூபா இந்த பாருங்க இதில் இருக்கிற சுவர் எல்லாம் 1800 ரூபா இந்த மேலே இருக்கிறது எல்லாம் ஐயா கூடுதலாக பாருங்க போட்டு பார்க்கலாம் பொருத்தின் பை போட்டு தான் போட்டு பார்க்கலாம் என் ஊத்த விரலாம் இந்த மெல்வத்த வீதியில் கூடுதலாக இந்த லெதர் எல்லாம் கூட இருக்கு பாருங்க பேக்குகள் எல்லாம் பெரிய பெரிய பேக்கு ஜக்கெட்டுகள் எல்லாமே இருக்கு பாருங்க இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்குகள் பாருங்க பேக் பண்ணுறக்கே நிறைய பேர் வந்து நிற்கிறோம் அண்ணா வணக்கம் என்ன மாதிரியான சூழல் எல்லாம் என்ன விடலாம் போகுதுண்ணா இதெல்லாம் என்ன விடணும் ஷூ 1500 ரூபா பாருங்க இதுல எல்லாம் வந்து லெதர் ஷூ இருக்கு மற்ற மேலே எல்லாம் பாருங்க கிணக்க ஷூ இருக்கு சில பாவிச்ச மாதிரியும் இருக்கு இதுல கொஞ்சம் பாவிச்ச ஷூ மற்ற இதுல இருக்கிற ஷூகள் வந்து பாவிச்ச ஷூகள் எல்லாம் கிணக்கு இருக்கு போடக்கு இதெல்லாம் பாவிச்ச ஷூ அப்புறம் பாவிச்ச ஷூவும் பிடிக்கணும் இது வரல பாருங்க இது மெலிவன் பீதி ஆனா மெலிவன் பீதி தான் நிற்கிறான் பாருங்க இதுல எல்லாம் நல்ல விலை கூடிய ஷூ எல்லாம் இருக்கு 4500 ரூபா பாருங்க வாகனத்துல வச்சு விக்கணும் இதுலாம் கொடுத்து பண்ண ஷூ இருக்கு நீ பிராண்டட் இல்ல ஷூல அது 1000 ரூபா அப்படி வரும் என்ன விலை சூவல் இது என்ன விலை சூவல் ஓ 1200 ரூபா இது இதுல இருக்கிறது 1500 ரூபா பிராண்டட் பிராண்டட் ஷூ 1500 ரூபா இதுலேயும் பாருங்க சூவல் இருக்கு ஆனால் இந்த சூவல் வந்து என்னண்டா சிலது வந்து நல்ல கனாலம் பாவிக்கும் இந்த சூவல் கிணக்க சூவல் வச்சிருக்கீங்க வாகனத்தில் வந்து நீங்கள பார்த்தீங்கன்னாடா இங்கே இருக்கிற கடைகள் ஃபுல்லாகவே நீங்கள் பேக்குகள் எதுவும் வேண்ட வந்தீங்கன்னா இந்த மெல்வத்த வீதியில் வந்தீங்கன்னா வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க இதில் வந்து மெல்வத்த வீதியில் பேக்குகள் சூவல் எல்லாமே இந்த வீதியெலாம் அமைக்குது பாருங்க கிணக்க பேக் கடை இருக்குது பாருங்க இந்த பேக் கடை ஷூ கடை செருப்பு கடை சப்பாத்து கடை
எல்லாமே ஒரு கடை தான் பாருங்க. இதுல சூழல், இதுல இருக்கிற சூழல் என்னன்னா சில சூழல் நல்லா பாவிக்கும், சில சூழல் டக்குன்னு பழதா போயிடும். சில பேர் வந்து 1000 ரூபாய்க்கு வேண்டி போட்டும் நல்ல சூழல் எல்லாம் என்ன சொல்றது கிணாலம் பாவிக்கணும்னு சொல்லி இருக்கீங்கன்னா, சில பேர் கொஞ்சம் அதை பார்த்து எடுக்கணும், மடிச்சு பார்த்து எடுத்தா நல்ல சூவோ இல்லையோன்னு தெரியும். சூ எடுக்கீங்க, இது எப்படி மடிச்சு பார்க்கறது, மடிச்சு பார்த்து எடுத்தா தான் சூ நல்ல சூவோ இல்லையோன்னு, மடிஞ்சா தான் நல்ல சொல்ல உடைஞ்சிடும் மடிச்சிடும். பாருங்க இதுல பாத்தீங்கன்னா கெனக்க பேக் கடை இருக்கு. பாருங்க இதுல இருக்கிற பேக் கடையை உங்களுக்கு காட்டுறேன், கெனக்க பேக்குகள் இருக்கு பாருங்க. இதெல்லாம் என்ன விலையா நான் போகுது பேக்கு இல்ல 4000 படி போகுது. பாருங்க இதுல வடி வடிவான பேக் எல்லாம் இருக்கு. இப்படி எத்தனை லிட்டர் இருந்த பேக்கு இது, இது என்ன விலை இந்த பெரிய பேக்? 1500. பாருங்க இதெல்லாம் அந்த லோங் இதுகளுக்கு போறண்டா எனக்கு தேவைப்படலாம். பாருங்க இந்த பேக் இதுகள் எல்லாம் எல்லாம் 3500. எல்லாம் ஒரே விலையோ லோக்கலா? இங்கோட்ட இது இதா, இதெல்லாம் இம்போர்ட்டா? இது என்ன விலை? 4500. பாருங்க எனக்கு பேக் இதில் இருக்கு. ஒரு ஸ்கூல் பேக் எல்லாம் என்ன விலை போகுது? இதெல்லாம் 3500. பாருங்க இப்ப நாங்கள் ஒரு பேக் கடைக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த பேக் கடையில பாத்தீங்கன்னா கிணக்க பேக்குகள் இருக்கு. பேக்குகள்லயே பாத்தீங்கன்னா வெளிநாட்டுகள்ல இருந்து இம்போர்ட் பண்ற பேக்குகளும் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உள்ளூர் பேக்குகளும் இருக்கு. வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ற பேக்குகள் கொஞ்சம் விலை கூடவா இருக்கு. அதுல இருக்கிற பாருங்க வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ற பேக் இதெல்லாம் வந்து 4500 ரூபா, இங்க செய்யற பேக் வந்து 3500 ரூபா. சில வேளை வெளிநாட்டு பேக்கை விட உள்நாட்டு பேக் கொஞ்சம் தரமாம இருக்கலாம். சப்பாத்து விலை எல்லாம் கூடிட்டு, ஏன்னா கூடி அது என்ன மாதிரி வெளியில இருக்கிற பிராண்டட் இல்ல சப்பாத்து பாவிக்குமோ இந்த மாதிரி? வித்தியாசம் இல்ல, ஒன்றும் வித்தியாசம் இல்ல, ஒரே குவாலிட்டி தான். கொஞ்சம் வித்தியாசம் என்னன்னா மடிச்சு பார்த்து சில பேர் வேண்டிய சப்பாத்து அதுல என்ன இருக்குது? மடிச்சு பார்த்து எடுக்க சொல்ல குவாலிட்டி நல்லா, குவாலிட்டி நல்லா. ஒரு பக்கம் கலண்டரும் முறிஞ்சிடும், ஒரு பக்கம் வெடிக்கும், வெடிக்கும். அந்த வெடிக்கிற தன்மை இல்லாத காரணத்தான் மடிச்சு பார்த்து அதான் அந்த குவாலிட்டி பார்க்க. மட்டு மடிப்பு இல்லங்க சப்பாத்து, நல்ல சப்பாத்து, நல்ல வெளிநாட்டுல நல்லா மடிச்சு பார்த்து எடுத்ததும் சாமான் மடிச்சு பார்த்து எடுக்கும். இன்றைய காணொலிக்கான அனுசரணை தருகிறார் டெலிமிகா விரைவு சேவை. இந்த விரைவு சேவை ஜாழ்ப்பாணத்தில் இருக்கும் அனைத்து பொருட்களையும் இலகுவாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும் உறவுகளும் ஜாழ் மாவட்டத்தில் இருக்கும் உறவுகளுக்கு ஆர்டர் செய்து பெற்றுக் கொடுக்க முடியும். இந்த ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா கூகுள் பிளே ஸ்டோர்லையும் இருக்குது, அதே மாதிரி அப் ஸ்டோர்லையும் இருக்குது. டெலிமிகா ஃபுட் டெலிவரின்னு சொல்லி நீங்கள் அதை டவுன்லோட் செய்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். அதே மாதிரி சப்பாத்தின விலை போகுது, சப்பாத்தின விலை உங்களுக்கு போட்டு தர 1800 ரூபாய்க்கு இருக்கு, 3500 ரூபாய்க்கு இருக்கு, 2800 ரூபாய்க்கு இருக்கு, 2000 ரூபாய்க்கு இருக்கு. இதெல்லாம் வந்து இம்போர்ட் சாமான் தான், இம்போர்ட் சாமான் எல்லாம் நல்ல குவாலிட்டியானது, நல்ல குவாலிட்டி. இது பிளாக் மார்க்கெட்ல இருக்குது, நல்ல பிளாக் மார்க்கெட்ல சொன்னா கடையில இருக்க சாமான் நாங்க பேமெண்ட்ல போட்டு குறைவா கொடுக்கறீங்க, குறைவா கொடுக்கறீங்க. அப்படியா இங்கோட்டுக்கு பாக்க நல்லா
பாருங்க இதெல்லாம் இலங்கையில செய்யற சப்பாத்தாம அப்படி இருக்குன்னு பாருங்க நல்ல குவாலிட்டியா இருக்கு பாருங்க மேட் இன் ஸ்ரீலங்கா இங்கடா பாருங்க மேட் இன் ஸ்ரீலங்கா பாருங்க இவ்வளவு அழகா இவ்வளவு வடிவா செய்யணும் குவாலிட்டி பாவிக்குதோண்ணா பாவிக்குதா நல்லா பாவிக்குதான் பாருங்க உண்மையாவே எனக்கும் கிணக்க பேர் சொல்றேன் நானும் முதல் பாவண்டி பாவிச்சுக்கிறேன் சில சப்பாத்தி நல்லாமே பாவிக்கும் சில அதிர்ஷ்டவசம் பிஞ்சிடும் ஆனா கூடுதலா நல்லா பாவிக்குது கூடுதலா பாவிக்குது பாருங்க பாருங்க வடிவ அடிக்குது சப்பாத்து எப்படி அடுக்கி வச்சிருக்கீங்க நீங்க வந்து மல்வத்த வீதிக்கு வந்தீங்கன்னா இங்க ஃபுல்லா சூக்கடை இருக்கு சூக்கடை நீங்க பார்த்து வேண்டலாம் வெளியில் பிடிச்ச மாதிரி தெரியும் பிராண்ட் ஐட்டம் நல்ல இது வேண்டலாம் நல்ல அழகா பேசினா வந்து குறைச்சு நல்ல வடிவா காய்ச்சிங்கடா உசுர வரமான தெரிவினாம பாத்துக்கிட்டு வேண்டுதாம் இந்த மெல்வத்த வீதியில பாத்தீங்கன்னா கிணக்க சப்பாத்து கடைகள் இருக்கு சப்பாத்து கடை சூ கடைன்னு சொல்றது இந்த சப்பாத்து கடையில் பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான சப்பாத்து எல்லாம் இருக்கு நல்ல குறைஞ்ச விலையில எடுக்கலாம் நீங்க கடையில எடுக்கிறவங்க இங்க வந்து குறைவா இருக்கும் நீங்க இங்க பாத்து வந்து வேண்டுங்க உங்களுக்கு இன்றைக்கு சப்பாத்து கடையில என்ன மாதிரி இருக்குன்னு காட்டுறேன் எப்படி திங்கிறீங்க சல்லி 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 வந்திருக்கா சேல்ஸ் சேல்ஸ் சல்லி சேல்ஸ் சல்லி ஒரு நாளைக்கு சரி பத்தாது 3500 சொல்றேன்னு அது இப்ப எல்லாம் வாழ்க்கை கொண்டு போன ஒரு நாளைக்கு 5000 சரி வேணும் சல்லி ஓகே இல்ல இல்ல நாங்க சரி இப்படி சாப்பிட்டு கீப்பிட சார் இருக்கோம் தொழில் செஞ்சு எங்களம்மா எவ்வளவு பேர் இருக்காங்க ஒரு நேரம் தின்னுட்டு இருக்காங்க வாழ்றவங்க இருக்காங்க தெரியும் மனுஷன் ஏ அவ்வளவு கஷ்டம் ஆளுங்க இது ரொம்ப இதாயிட்டு பாவ மனுஷன் நாங்கள சொல்ல அதே பாவ மனுஷன் சப்பாத்து கடைக்கு வந்திருக்கிறோம் என்ன மாதிரியான சப்பாத்து எல்லாம் இருக்கா இந்த விலையில இருக்கு எல்லாம் பிராண்டட் சப்பாத்தா வச்சுக்கிறீங்களா கிடைக்க மாட்டேன் வந்த உடனே தமிழ் தெரியா நான் உங்களை தான் கேட்டேன் ஓகே என்ன விலையலோ என்ன மாதிரி இதெல்லாம் இது அது 3000-3500 ரூபாய்க்கு இருக்கு வியாபாரங்கள் பெரிய அளவு இல்லை நம்மளை தான் போகுது எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கு என்ன மாதிரி சப்பாத்து என்ன விலையெல்லாம் போகுது பார்த்து விலைனா இப்போ கொஞ்சம் விலைவாசி கொஞ்சம் கூடும் விலைவாசி கூடிட்டு என்ன மாதிரி இது பிராண்டட் ஷூ எல்லாமே என்ன விலையெல்லாம் போகுது பிராண்டட் ஷூஸ் 3000 அப்படி போகுது நார்மல் ஸ்ரீலங்கா ஷூ ஸ்ரீலங்கா ஷூன்னா 2000 அப்படி போகுது இது பெற்றால வந்து இந்த மல்வத்த வீதியெல்லாம் கூட இந்த சப்பாத்து கடைகள் இருக்கு இங்க கூட மலிவான சப்பாத்து இருக்கு தானே ஓகே ஒரு பிளாக் மார்க்கெட்னு சொல்லுவாங்க சப்பாத்து சப்பாத்து பேக் கொர்னோஸ் எல்லாம் இங்கே மல்வத்த வீதி தான் நல்ல தரம் சப்பாத்து பேக்குகள் எல்லாம் ஓகே ஓகே இலங்கை சப்பாத்துன்றக்க நல்லா பாவிக்குதுண்ணா இங்க வந்தா கூட பேரும் சப்பாத்து பண்ணிடலாம் ஏன்னாட்டா குவாலிட்டியாக மலிவாகவும் இருக்குது அதுதான் இது சில பேர் சொல்லலாம வந்து குவாலிட்டி இல்லைனா நான் சப்பாத்தை பொறுத்தவரை இலங்கை சப்பாத்து நல்லா பாவிக்குது இங்கே அதிகம் வந்து வேண்டியிடம் சப்பாத்துகள் இது மடிச்சு பார்க்கல வேணாம் இது மடிச்சு பார்த்தானா மடிஞ்சால் நல்ல வேணாம் மடிச்சா லெதர் நெல்லாம எடுத்தா நல்லா உடைஞ்சு போடும் மடியாட்டி உடையும் சப்பாத்து வேண்டாக்கு மாதிரி நீங்கள் கொஞ்சம் மடித்து பார்த்தீங்கன்னா தான் நல்லா ஆனால் ஒரு மடித்து காட்டுங்கண்ணாத
அப்படி மடிக்கணும் மேல ஃபெக்டிபல் சார் அப்படி மடிச்சாதான் வந்து முறியாது முறியாதுன்னு ஏத்தமே முறிஞ்சிடும் மடியாட்டி பாருங்க இதெல்லாம் பார்த்து வேணுங்க சப்பாத்து வேண்டேங்க நன்றி அண்ணா உங்களோட ஹாஜாக்கு மிக்க நன்றி பாருங்க இதெல்லாம் கனெக்ட் சப்பாத்து கடையல் இதெல்லாம் இருக்கு இன்னும் நேருக்கு புள்ள இருக்கிறதே அந்த லெதர் ஐட்டங்கள் பேக் ஐட்டங்கள் அது அப்படிதான் இருக்குது ஃபுல்லாகவே ஷூ சப்பாத்து கடையல் அப்படி சொல்லி எல்லாம் கலந்த வழியிலக்கு நீங்க இங்க வந்தால் எல்லாம் தேடி பார்த்து வேண்டலாம் நீங்க என்னன்னா மலிவாமலாம் மற்ற ஹோல்சேல் ஆகாம அந்த வேண்டலாம் பாருங்க இது எல்லாம் அப்படியே நேருக்கு போய் கொண்டிருக்கு எல்லா கடையிலுக்கும் ஏறிடுறாங்க இதில் பேமெண்ட் எல்லாம் மட்டும் காட்டுறேன் நேரட்டா கடையிலையும் பேமெண்ட்லையும் முறையவில்லை அதே மாதிரி பேமெண்ட்டில் கொஞ்சம் மலிவு அதான் உங்களுக்கு இந்த பேமெண்ட்டுகளை காட்டுறேன் கூடுதலாக பாருங்க இதுகளெல்லாம் கிடக்குது ஏன் கடையல் பாருங்க மல்வத்த வீதி நடபாத கடைன்றது பாருங்க இதெல்லாம் கன கடை இருக்கு திறந்த வழியில் பாருங்க கன காக்கல் வேண்டி கொண்டுக்கிட்டேன் பாருங்க இந்த இடம் தான் வந்து இந்த லெதர் ஐட்டங்கள் இவங்களுக்கு பெயர் போன இடம் பாருங்க எல்லாரும் தேடி தேடி வார இடம் இந்த இடம் தான் மல்வத்த வீதி உங்களுக்கு இன்றைக்கு சப்பாத்து கடையில் மற்றது பேக் கடையெல்லாம் காட்டிப்போம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் என்னமோ ஒரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி